வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு இவனை வந்து பார்த்துன்னு வச்சோங்களேன் அந்த அவனில் போடணும். தம்பி நல்லா இருக்கியாடா, இருங்க அவன்கிட்ட நல்லவுமே நடிப்பான், ஆ இருங்க இருங்க அந்த அவனில் போட்டால் பறப்பான் தானே. ஆராரோ அரிரரோ யாரு அடிச்சா என் பட்டு குட்டிய, நல்லா இருக்கடா அண்ணன் பாட்டு, அண்ணன் உனக்காக பாட்டு பாடியிருக்கேன்டா தம்பி. சரி உள்ளே போறியா? உள்ளே வந்து ஒன்னோடா ஏசி இருக்கும் என்ன, அப்படியே நீ குழு குழுன்னு இருக்கலாம். ஆ இப்போ பாரு அப்படியே பறப்பான் பாருங்க நண்பர்களே, ராக்கெட்டு மாரி. ஹே என்னத்தனை வச்சு போட்ட, ஐயோ நீ எல்லாத்தையும் உடைக்கிற, உங்கள் அம்மா அப்பா என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்கடா, ஏதோ நான் வச்ச மாரி உங்கள் இதை முழு சிசிடிவியில் ஃபுட்டேஜ் எடுத்து போடணும், நான் உடைக்கல உங்கள் பையன் தான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏண்டா சொல்லிக்கினே இருக்க வேண்டிய கப்பு மேலேயே குதிக்கிறேன் நீ, இப்போ வெயிட் பண்ணுங்க, இப்போ இன்னொரு கப்பு மேலே குச்சானுச்சோங்களேன். கொழுப்பு பிடிச்ச மொட்டை குழந்தைனா இவன் தாங்க, கொழுப்பு பிடித்த மொட்டை குழந்தைனா இவனாக தான் இருப்பான். சரி டே தம்பியா, இப்போ அந்த கப்பை மட்டும் வச்சிடறா, நீ வந்து பெரிய ஆளாக இருந்தா, ஆனால் நான் ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயரு, என்னை பார்த்து கண்டிப்பாக பயந்து உடைக்க மாட்டான். ஆ குட் பை, ஆம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னா அந்த ரெஸ்பெக்டா தம்பி, நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்த, அதனால உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன். அரோ அரிரரோ யாரு அடிச்சா மொட்டை தலைய. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், இந்த இது பால் திருப்பிட்டு கொடுக்கலாம். டே தம்பியா, அண்ணன் நீ ரெஸ்பெக்ட் கொடுத்துட, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. என்னடா ஏந்துக்கிட்டான் அவனே, ஏங்க சமத்து பையன் அவனே ஏஞ்சிக்கிட்டாங்க. ஆராரோ அரிரரோ யாரு அடிச்சா பட்டு குட்டிய. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு இவனை வந்து டாய்லெட்டில் போடணுமா, இருங்க இருங்க. ஓகே டே ஏய் சி டாய்லெட்டில் போடக்கூடாதுங்க, நான் போட போகிறேன், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நான் வந்து போட போகிறேன், போடலாம் கூடாது. ஏங்க இதில் போட முடியுமா முடியாதா? டே தம்பி தம்பி அந்த ஓட்டைக்குள்ள உந்துடுறா. ஏங்க என்னங்க இது விழவே மாட்டான். சரி இப்போ பாரு, இப்போ நீ விழுந்துதானே ஆகணும். என்னடா இது பெசன் குனிஞ்சிருவோமா, இருங்க குனிஞ்சு போடுவோம். ஆ குனிஞ்சாச்சு, போற ஓட்டையில போடுற ஓட்டையில தூக்கியா போடுற இந்த கண்ட்ரி புலவை போட்டாச்சு. ஏன் உள்ளே போயிட்டாங்க, ஏன் வெளியே வந்துட்டான், என்னங்க உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துட்டான். ஏண்டா நீ உள்ளே போனதுக்கு அந்த ஜெட்டியில் இருக்கிற அந்த பாத்ரூம் எல்லாமே இதுவாயிருக்கணுமே, இன்னுமா உனக்கு ஜெட்டி மாற்றணும். சச்ச என்ன ஒரு டென்ஷன். இப்போ வேற இவன் நம்மளை பயமுத்துறன்ற பேரில் டெலிபோர்ட் ஆகிட்டு இருப்பானே, எங்கே டெலிபோர்ட்டானா? ஆ அங்கே இருக்கான் பாருங்க. டே மந்திரி, நான் இந்த கேமை ஆல்ரெடி ஆட்டேன், ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால மறுபடியும் ஆடுறேன்னே, எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிக்காத. ஆரோ அரிரரோ யாரு அடிச்சா பட்டு கூட்டிய. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு லைக் தானே பாருங்க, இந்த குழந்தைக்காக ஒரு லைக் பண்ணுங்க, பாருங்க மண்டையில் இச்சுக்கணும் பாருங்க. எவனோ ஒரு கண்ட்ரி ப்ளோ லைக் பண்ணல ஷேர் பண்ணல அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல, அதனால வந்து மொட்டை மண்டை வந்து கீழே வந்து மண்டை இச்சுக்கணும். ஏன் நண்பர்களே பண்ணுறீங்க, அவன் ஒரு குழந்தை தானே, இப்படி அவனை வந்து கஷ்டப்படுத்துருது. ஓகே இப்போ நம்ம வந்து இவனை வந்து பெட்டில் போடணுமா? ஓகே பெட்டில் போட்டாச்சு. என்னது ஃபைண்ட் ஸ்டோரி புக்கு அண்டு சிட் டவுனு, என்னது ஸ்டோரி புக் கண்டுபிடிச்சிட்டேன், எங்கே உட்காரணும் என்னையா, அது ரூமே புதுசாக இருக்குது, இங்கே ஒரு சார் இருக்குது, இங்கே உட்காரணுமா? சரி உக்காந்துட்டேன், இப்போ படிக்கணுமா இவனுக்கு, இந்த மொட்டை தலையனுக்குலாம் ஒரு ஸ்டோரி படிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கானா, அவன் தூங்கிட்டு இருக்க போது ஒரு பூனை வந்துச்சான். அந்த பூனை என்ன சொல்லிச்சுன்னா, டேய் அரசா அரசா நான் வந்து ஒரு கார்டன் பார்த்துருக்கேன், அந்த கார்டன் ரொம்ப அழகாக இருக்குடா, நீ வந்து என் கூட பார்க்குறியா, நம்ம ஜாலியாக வந்து அந்த கார்டனை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து கேட்டிருக்கு. அதுக்கு அந்த அரசனும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனை பார்க்க போயிருக்காங்க.
அவங்க வந்து அந்த கார்டனை பார்க்க போகும்போது அங்கே ஒரு கேட் இருந்துச்சா, அப்புறம் வந்து அந்த கார்டனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய அழகான மரங்கள், அப்புறம் செடிகள் கொடிகள், அப்புறம் வந்து அவங்க போகிற பாதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெபிள்ஸாக இருந்துச்சா, அப்புறம் வந்து அவங்களுக்கு அங்கே ஒரு ஃபவுண்டெயின் வேறு இருந்திருக்கு, அதான் தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி. ஸோ அந்த ஃபவுண்டெயின் பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி ரொம்ப ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரசனும் பூனையும் ஜாலியாக இருந்தாங்க. பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரின்ஸுக்கு வந்து ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே இருக்கிற அந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்க ஆரம்பிச்சிட்டானா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வந்து அங்கே தரையில் இருக்கிற அந்த பூக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பிச்சிட்டான். அது எதுக்குன்னா வந்து காமெடிக்கு பண்ணியிருக்கான். அதை பார்த்து அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே வந்து ஓடி இருக்கு. அப்புறம் அந்த பூனை என்ன சொல்லுதுன்னா வந்து, இவனை அங்கே கூப்பிட்டு வந்ததே பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, நம்ம வந்து ஸ்டோரியை படித்து முடிச்சாச்சு. அதுக்குள்ளே குழந்தை தூங்கிட்டானா, ஆஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து ஒரு ஸ்டோரி படித்து ஒரு குழந்தை தூங்குறது என்ன ஒரு ஆனந்தம், கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். ஓகே, இது என்னது, இது ரிக்வயர்ஸ் கீ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு இதெல்லாம் நம்ம வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த குழந்தைய வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த விடலான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இது வந்து பார்ட் ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்சு டிவி வந்த சோஃபா. ஓகே, சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கணுமா, சரி பார்த்துருவோம். இங்கடா டிவி ஆன் பண்ண முடியல, ஓ சோஃபாவில் மட்டும் உட்காந்தா போதுமா. ஓகே, டிவியிலனா போகுது, என்னங்க இந்த டிவியில் ஒன்றுமே இல்லை, ஏதோ வெள்ளை கலரில் லைட் அடிக்குது, அதை பார்த்து இவன் தூங்குறா பார்த்தீங்களா. யூ ஆர் ரியலி கிரேட்ரா தம்பி, யூ ஆர் ரியலி கிரேட்ரா. ஓகே, இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கத்திட்டுருக்கு, அண்ணா வா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டண்டா. அன்பே சிவம், அன்பே சிவம் என் போம், அன்பே சிவம். எங்கடா அந்த குழந்தை, ஏ எங்கே போனான், ஏண்டா உன்னை நம்பி இப்போ நான் டைலாகில் விட்டேன்டா, டே பொம்மே மாறிட்டிய நீ, அடோ பாவத்தை. ஏங்க இல்லைங்க இது பொம்மைங்க இது, சே நான் என்னமோ அந்த குழந்தை வந்து பொம்மையே மாறிட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன், குழந்தை கீழே இருக்கேன்னு நினைக்கிறேன். டே குழந்தாய், ஆ இங்கே இருக்க பாருங்க குழந்தாய் சொல்கிறான், அண்ணே வா, ஐயோ நான் ஒரு கீழே போட்டுட்டு தப்பி இல்லை, கையில் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, ஏன்னா எண்ணெய் இப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சேன்னா அதான் ஸ்லிப் ஆயிடுச்சு, என்ன வீட்டில் போட்டு குத்துறாத. ஓகே, அரரோ அரிரரோ யாரு அடிச்சா மொட்டை தலைய. ஓகே, இப்போ வந்து அப்படியே போட்டு வேண்டியதா கத்துறான், டேய் ஒழுங்காக கீழே வைக்க மாட்டியாடா அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மை எடுத்து இங்கே போடணுமா, சரி என்ன பொம்மை போடலாம், பூனை பொம்மை, பூனை பொம்மை வச்சுக்கிறீங்களா சார், வச்சுக்கிறீங்களா சார், ஆ சீக்கிரம் பாருங்களேன். ஓ இப்போ எனக்கு இந்தமாரி பொம்மை பிடிக்கும் போல இருக்கு, இந்த பொம்மை பிடிக்காதா உனக்கு, இருங்க ஏங்க முறைக்கிறாங்க அதை போட்டோன்னு, நான் முறைக்கிறேன், நானே ஒரு ஆங்கிரி, என்கிட்ட நீ ஆங்கிரி காமிக்கிறியா. ஓகே, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா, மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏங்க என்னங்க ஆச்சு அவனுக்கு, ஏன் முறைக்கிறான் என்ன பார்த்து, டே தம்பி வாட் ஹப்பன், எஸ்கூஸ் மீ, எனி ப்ராப்ளம், ப்ளீஸ் டெல் மீ, என்னங்க இவன், சரி ஓகே தம்பி என்ஜாய் பண்ண, மூணு பொம்மை இருக்குது அப்படியே ஜாலியாக அப்படியே அந்த பொம்மை மேலே பட்டுக்கின்னு உருட்டுக்கிட்டு விளையாடுறா தம்பி விளையாடுறா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு டிவி பார்க்க வேண்டியதான். அப்படியே இப்பயாச்சும் டிவியில் தான் போடுங்கண்ணா, ஏன்டா அப்டேட் பண்ணிங்களே, கேமை அப்டேட் பண்ணுறீங்களே, அந்த கேமில் இருக்க டிவியில் என்னோடய சேனலோட லோகோ போட்டுருது, அப்படி இல்லைனா வந்து ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் எழுதுருது, அந்தமாரி பண்ணுங்களேண்டா, அதை யாட்டா பண்ண பண்ணுறீங்க, சும்மா தானே இருக்குது டிவி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து டே டூக்கு போகிறோம். ஆனால் இவ்வளோ நேரம் சுற்றுது, இதோ சுற்றுறது பார்த்தா சுற்றிக்கிட்டே இருக்க போல இருக்குது, ஒரு வேலையாக வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு, நைட்டு ஒன்று என்னாச்சு, ஓ போனது தான் நைட்டு ஒன்றா, ஓகே லெட்ஸ் ப்ளே சீக்கிரம். ஓகே, இப்போ வந்தாச்சு, என்னது ஃபீடு பேபி, ஏண்டா இப்போ தான் நான் தூங்கணும், அதுக்குள்ளே ஃபீடா, சரி இருக்க போயிட்டு ஃபீடு பண்ணுவோம், மேலே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். குழந்தாய், என் குழந்தாய், உனக்கு ஃபீடு பண்ணுமா குழந்தாய், ஆனால் ஆளக்கானா, நான் என்ன பொட்டி எத்தனை ஊருக்கு போயிட்டானா, நல்லது நல்லது, அது குழந்தையே அது சரியான விஷம் 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 விஷம், உடம்பு ஃபுல்லாக விஷம் போயிட்டான்டா, எப்பா நிம்மதியாக தூங்கலாம் இனிமேல், ஐயோ இங்கே இருக்கானா, தம்பி சாப்பிடு தம்பி சோகிப்போ தம்பி, உன்னை பற்றி நான் அது தப்பெல்லாம் பேசல தம்பி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன், குழந்தைக்கு வந்து பால் வேணுமா, பால் எங்கே, ஐயோ நான் க்ளோஸ் ஆகுது, ஏ பாலுங்கடா பூச்சி, ஓ மை காட் வாட் இஸ் திஸ், எங்கே பால் எங்கங்க, எங்கே இது என்ன பிரெட்டில் இருக்குது, இது என்னது க்ளீனு ஃபுட்டா, ஓ இங்கே இருக்கிற அழுக்கெலாம் வந்து உள்ளே போயிடுமா, பரவாயில்லையே நல்லா இருக்கே, ஆமாங்க இது எங்கங்க பால் எங்கங்க, ஏன் லாக் பண்ணி விட்டாங்க வெளியே, எவனோ எவன் அது நல்லவன், ஆ இங்கே இருக்குது பாட்டில், ஆ இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த பால் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்க போகிறோம், எங்கடாவன் இவன் வெளியே போகணுமா, இவன் லாக் பண்ண, இப்போ எப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, டேய் தம்பி நீ தான் இதை பண்ணுறியா, நீ படம் பண்ண தெரியும்டா இன்றைக்கு, ஆ குடி 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 குஸ்டியா போயிட்டான்டா, இவன் வேலையை காமிச்சிட்டான். ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க,
ஏய் நான் லைக் பண்ண சொல்லி நீ ஏன்டா மூஞ்ச சொல்லிக்கிற, குயால நார்மலாகவே லைக் பண்ண மாட்டாங்க, இதில் இவ வேற ரொம்ப இப்சப்படுத்துறாடி நம்மள. ஓகே இப்போ நம்ம வந்து ஜெட்டியை தச்சு, ஏங்க சிரிக்கிறாங்க, ஜெட்டி பறந்து போனது சிரிக்கிறான், டேய் நான் சிரிக்கிறியா குயால, ஏங்க ஜெட்டி பறந்து போனது சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏ என்னயா அது, ஏங்க நான் ஜெட்டி கொடுலான்னு ஓட விட்றாங்க, அத்தி என்னங்க லைட்டாக பயமாக இருக்கிறத பார்க்கும்போது, டே நான் ஒரு மனுஷன் வந்து பயத்தில் ஆடின்னு இருக்கிறேன், அந்த குழந்தை வேற சிச்சுன்னு இருக்குது. சரி இருங்க, இப்போ அந்த ஜெட்டி வேறு எங்கே போகுது தெரியல, ஏண்டா ஜெட்டியெல்லாம் துரத்த விட்டீங்களே, ஏண்டா நான் எவ்வளோ பெரிய இது ஆங்கிரிடா, ஒரு ஆங்கிரியை வந்து நீங்கள் ஜாங்கிரி மாதிரி ஜெட்டியை வந்து துரத்த விட்டீங்களா, ஐயோ ஜெட்டி வேறு எங்கே போச்சு தெரியல, ஆ ஜெட்டி இங்கே இருக்குதாங்க, எங்கே எஸ்கூஸ் மீ ஜெட்டி இங்கே உள்ளே தான் வந்துச்சா இல்லையா, சரி ஓகே தேங்க்யூ, ஆ அங்கே இருக்குது ஜெட்டி, என்னது ஹே என்னங்க அது என்னது, இன் எமர்ஜென்சி பிரேக் த கிளாஸ், ஓகே இப்போ எமர்ஜென்சினா அந்த கிளாஸ் வந்து உடைக்க சொல்கிறாங்க, ஏன்னா ஜெட்டிக்கெலாம் என்னங்க கண்ணு வருது கண்ணு சுற்றுது, ஏன்டா ஜெட்டிக்கெல்லாமா உயிர் இருக்கும். சரி ஓகே இப்போ அந்த குழந்தைக்கு போயிட்டு இந்த ஜெட்டியை வந்து மாட்டி விட்டுற வேண்டியதான், குழந்தாய் என் குழந்தாய் மாட்டிக்கோ ஜெட்டியை, ஆ சிரிக்கலாம் பாருங்க, ஜெட்டியை மாத்திரனே அவ்வளோ ஆனந்தம், அந்த பாத்ரூம் ஜெட்டி எடுத்து நான் கையில் எடுத்ததுக்கு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, என்னங்க குழந்தை அங்கே போய் உக்காந்துக்குச்சு, ஆமாம்ல இது நடக்குங்க அந்த கேமில், ஆமாம் நடக்கும், எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது ஓகேங்களா, என்னால் கெஸ் பண்ண முடியல பட் இப்போ வந்து ஞாபகம் வருது, பார்த்தோன்னே ஆமாம்ல அப்படின்ற மாரி, ஏன்னா வந்து நான் அந்த கேம் ஒன்று டெய்லி ஆடலை, கடைசி அடி வந்து கண்டிப்பாக ஒரு 6-7 மாதம் இருக்கும். ஓகே இப்போ அந்த குழந்தைய வந்து என்னடா அது அதில் போட்டாச்சு, இப்போ திருப்பி ஒரு கதை படிக்கணுமா, அடுத்த கதை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அண்ட் த ராபிட் ஓகேங்களா, ஸோ இந்த கதையை பார்க்கலாமா, ஸோ இப்போ வந்து என்ன இருக்குன்னா ஒரு ராபிட் வந்து பிரின்ஸை பார்க்க வந்திருக்கு, அப்போ அந்த பிரின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இது விளையாடக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, பட் ஆனால் அந்த பிரின்ஸோட கண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாக இருந்துச்சா, அதை பார்த்து அந்த ராபிட்டுக்கு வந்து பயம் வந்துருச்சு, என்னடா இவன் கண்ணு இவ்வளோ ரெட்டாக இருக்கே இவன் ஒரு கிறுக்கனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராபிட் வந்து தப்பிச்சு ஓட போயிருக்கு. அந்த ராபிட் தப்பிக்கும் போது ஆத்தி ஏன்டா தட்டி விட்ட, ஏன்டா உனக்கு டே 3 தானே பேய் பிடிக்கும், இப்போனா டே 2 பிடிச்சிச்சா உனக்கு, இவனுக்கு தட்டி விடன்னு தெரியலையே, சரி இருங்க திருப்பி போயிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ராபிட் வந்து தப்பிக்குச்சு, தப்பிக்கும் போது டேய் திரும்ப திரும்ப தட்டி விடுறாங்க, என்னாச்சு உனக்கு, வாட் இஸ் ப்ராப்ளம், என்னது ஓ பொம்மை வேணுமா உனக்கு, ஆடா பாவி, ஓகே நான் இப்போ தான் அந்த சைடில் இருக்கிற அந்த இதை படித்தேன், ஓகே பொம்மையை போட்டாச்சு, இப்போ சீக்கிரம் பார்த்தீங்களா குஷும்பு பிடிச்சவன், சரியான குஷும்பு பிடிச்சவன். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்து நிச்சோங்களேன் த பிரின்ஸ் அண்ட் த ராபிட் இந்த கதையை வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன சொல்கிறாங்கன்னா வந்து த்ரூ டார்க் காரிடர்ஸ் ஓகேங்களா, ஸோ வந்து ஒரு பாதை இருட்டான பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சு குதிச்சு அந்த ராபிட் போயிருக்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அதாவது பேலஸை சுற்றி சுற்றி அந்த ராபிட் ஓடி இருக்கு, பட் அந்த பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் கடைசியில் வந்து அந்த ராபிட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு பிரின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு, அதுக்கு வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா டோன்ட் வரி நான் வந்து கூடி சீக்கிரம் உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் சேர்ற மாதிரி செஞ்சு விடுறேன் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதையை முடியுது, நம்ம குழந்தை பையனை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான், அப்பா எவ்வளோ அழகாக தூங்குறான், ஏன்டா நீ தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, பார்க்கும்போது என் கண்ணிலேருந்து தண்ணியே வருதுரா, ஆனந்த கண்ணீர்ரா. ஓகே ஓ இது ஓப்பனில் இருக்கா, டே 3 தானே ஓப்பன் ஆகும், வாட் இஸ் திஸ், ஓகே க்ளோஸ்டு ஃபார் மெயின்டெனன்ஸு, ஆக்சுவலி இந்த கேம் முடிச்சோடனே தான் நம்ம வந்து கால் எலிவேட்டர் ஞாபகம் இருக்கா நண்பர்களே, கால் எலிவேட்டர் சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தேன் அந்த புது அப்டேட்டில், எப்பா அதெல்லாம் செம்ம சிரிப்புங்க அந்த அப்டேட்லாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இதெல்லாம் லாக்கு இதுவும் லாக்கு, சரி ஓகே இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம், வருது வருது ஹெய் விலகு விலகு வீட்டு ஜீவிலியே வருது. ஓகே இப்போ வந்து உக்கார வேண்டியதான், என்னது டோரில் எவனோ பில் அடிக்கிறான், யாராவது ஹூ இஸ் திஸ் ஐ எம் ஆங்கி ஹியர், என்னது ஏதோ குத்துருக்கானு இருங்க என்னன்னு பார்ப்போம், ஏதோ பாக்ஸில் வந்து கொரியர் வந்துருக்கு நினைக்கிறேன், இதை எடுத்து டேபிள் மேலே போடணுமா, போட்டேன், என்னது என்னதுங்க அது, ஓ டோஸ்டரா ஓகேங்க இப்போ சாண்ட்விச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆமாம் எனக்கு எதுக்குடா டோஸ்டரு எவன் அமிச்சான்னு தெரில, சரி ஏதோ ஒன்று காசா பணமா ஏதோ ஒன்று கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வேண்டியதான். இப்போ நம்ம வந்து தூங்க போகிறோம்னு நினைக்கிறேன், சீக்கிரம் தூங்கு, ஆ எப்பா நல்லாவே தூங்கிட்டான்டா, வழக்கமாக தூங்கும்போது குழந்தை எழுப்பி விட்ருவா, இப்போ வந்து எழுப்பாமல் நம்மளை வந்து ஒழுங்காக தூங்க விட்டான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் நம்ம வந்து டே 3 சீக்கிரம் சாரி நைட்டு 3ங்க இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நைட்டு 3 நைட் 3 இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும், ஏன்னா அந்த குழந்தை இப்போது பேய் பிடிச்சி பேய் குழந்தையாக நம்ம கூட வந்து இப்போது சுத்தப்போகுது. டோஸ்டருங்கடா ஓ நம்ம வந்து பிச்சு இங்கே ரெடியாக வச்சிட்டோமா, இங்கே இருக்குங்க டோஸ்டரு,
ஓஹோ அப்படி போகுதா கதை. ஓகே இப்போ நம்ம வந்து இது பண்ணுறாரு, ஐயோ என்னங்க இது சோஃபாவில் உட்காந்து இது டிவி பாருன்றாங்க, இப்போ என்னடா வந்து மேலே போயிட்டு அந்த குழந்தைய பாருன்றாங்க, என்னடா அது என்ன பார்த்தா நான் காமெடி பீஸ் மாதிரி உங்களுக்குலாம் ஆமாம் ஆங்கிரி ப்ராப்ளம். ஓகே இப்போ இந்த குழந்தைய வந்து செட்டில் பண்ண வேண்டியதான். டேய் என்னடா அப்படி பார்க்குற தம்பி, அண்ணன்டா அண்ணனை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், புரியுதா உங்களுக்கு? ஓகே இப்போ நம்ம கீழே போவோம். இப்போ ஏங்க இப்போ வந்து அந்த ஃபீடு மீன் வருமே அதானே, ஏ என்னங்க இது ஃபீடு மீன் வரல, ஓ புது அப்டேட்டா, பரவாயில்லையே. ஓ ஏங்க இப்போ நம்ம இதுங்க ஃபீடு மீனோடனே இப்போ நம்ம சோறு உருவாக்க போகிறோம், வாவ் நைஸ். நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்விட்ச்சு, அதுக்கு வந்து பிரெட் வச்சாச்சு, அடுத்து ஒரு மஷ்ரூம் வச்சாச்சு, அடுத்து வந்து ஒரு ஆனியன் இருக்குது, அப்புறம் ஒரு ஆனியனை வச்சாச்சு. ஏங்க குழந்தைக்கு வந்து ஆனியன்லாம் கொடுக்கலாமா? ஆமாம் வாய்க்கு சாப்பிட முடியும், சரி வைப்போ. அடுத்து டொமேட்டோ, அடுத்து வேறு என்ன இருக்குது, இது ஏங்க சீஸ் இருக்குது, அது என்னதுங்க அது பிக்கிளா? ஆமாம் பிக்கிள் வந்து ஆக்சுவலி ஃபாரினில் நிறைய பேர் சாப்பிடுவாங்க, பட் நம்ம சாப்பிட மாட்டோம், சாண்ட்விச்சில் பிக்கிள் போட்டு. ஸோ ஓகே குழந்த பையன் ஃபாரினில் இருக்க போல, சரி போட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுனது இதுங்க, ஸோ சிக்கன் ஓகேங்களா, ஸோ இதுவும் போட்டுருவோம். ஏன் இவன் சாப்பிடுவோன்னா தெரியுங்க இதெல்லாம், சரி போடுவோம். என்ன பண்ணுறது குழந்தைக்கெல்லாம் ஆனால் சிக்கன் கொடுக்கக்கூடாது. சரி இப்போ நம்ம வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ ஐயோ எங்க டப்புன்னு வச்சுச்சிங்க, ஆனால் பாவி ஓமிங்க எங்க இதெல்லாம் சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டடுச்சு. இது வந்து எப்படிங்க சொல்கிறது, இது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சா. எனக்கு ஒரே ஷாக்கிங்கு, திடீர்னு டப்புன்னு வச்சுது பாருங்க. எப்போடு என்னங்க இது, வழக்கமாக இந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் ஆகும், இப்போ ஓப்பன் ஆக மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ். ஓகே பேக் ஏங்க என்னங்க இது, இங்கே வலி போகுது. ஓஹோ புது அப்டேட்ல என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்களா, என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்கயா. சரி ஓகே வாங்க நம்ம வந்து அப்படியே பார்த்து போவோம். சீக்கிரம் எக்ஸிட், இதுனாது இதுதான் எக்ஸிட்டா? ஓகே இங்கே வெளியே வந்தாச்சு. ஏங்க இது யார் வீடு, இது யார் வீடுனே தெரியலையே, ஆனால் வீட்டுக்கு வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓ அப்போ இது எல்லாமே ஒரே வீடு தானா, அவ்வளோ பாவத்தை. ஓகே இதான் நம்ம வீடு, ஏங்க எல்லாமே நம்ம வீடு தாங்க, இந்த சுற்றி சுற்றி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பேபிக்கு வந்து இப்போ கொடுத்தாச்சு, பாத்ரூம் போயிட்டானே. சரி இருங்க இப்போ நம்ம வந்து இப்போ எப்போ திரும்ப கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், திடீர்னு நம்ம மூஞ்சி வந்து வே அப்படின்னு பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், எப்போ பண்ணுவோம்னா வந்து நான் ஜெட்டி மாற்றிட்டு மேலே கொண்டு போவோம் பாருங்கள், கொண்டு போகிற அந்த டைமிங்கில் திடீர்னு பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இவன் இங்கே போய் வச்சிடணும், வச்சுட்டு ஜெட்டி மாற்றிட்டு அப்புறமா நம்ம தூக்குவோம் பாருங்கள், தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப உஷாராக போனோம், ஏன்னா திடீர்னு பை மூத்துவோம். ஓகே ஓகே இப்போ நம்ம பயப்பட தேவையில்ல, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவே போயிட்டு ஜெட்டி மாற்றி விட்டு வந்துட வேண்டியதா, சீக்கிரம் போடா. என்னடா அது, டேய் ஏங்க சத்தியமாக ஜெருக்கு விட்டுருச்சு, ஏய் இந்த மாதிரி வராதடா டேய், ஏங்க எனக்கு இந்த மாதிரி எட்டி பார்த்தா பிடிக்காதுங்க, எனக்கு பயம் வருங்க நார்மலாகவே, எனக்கு இந்த பேயின்ட் இல்லைங்க, என் வீட்டிலே யாராச்சும் லைட்டாக எட்டி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பயம் வருங்க, அது ஏன்னு தெரில. டேய் இதுவே எட்டி பார்க்காதுக்கடா ப்ளீஸ், நான் பயமாக இருக்குதுடா. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வச்சோங்களே, இப்போ அந்த குழந்தை வரை ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. இப்போ நம்ம அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்னு ஒன்று பார்த்தோம் தெரியுமா, அதுவரை நம்ம தப்பிச்சு போக சொல்கிறாங்க. ஓ ஓகே வச்சுடு வச்சுடு, என்னது அது, ஓ அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிற இதுங்க புட்டிங்க இது. ஓகே இப்போ அவன் வாயில் போய் இது வைக்கணும்னு நினைக்கிறேன். டே தம்பி இந்த எங்கடா இருக்கு, நீயே கீழே இருக்கியா, ஸோ வரேன் இரு, இதோ வரேன். ஏண்டாடி எப்படி எப்படிலாம் ஆளே உருவாக்க பாருங்களேன், விளையாட வேண்டிய பொருள் எடுத்தே மேலே தூக்கி போடுறேன். டேய் நீனா அவ்வளோ மோசமான ஆளே நீயே. ஓகே பறக்க விட்டாச்சு, தூக்கவனே. ஓகே இப்போ தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ இவனை வந்து பெட்ரூமில் போட்டு தாளாட்டு பண்ணோம். அரோ அரோ ஏய் என்னடா டெரரா மாறுறோம், டேய் டேய் என்னங்க இது, ஆத்தி எங்க கையில் புக்கு வச்சுட்டு ஓ ஸ்டோரி சொல்ல சொல்கிறானா, என்ன என்ன ஸ்டோரி, பிரின்ஸு அண்டு ஷீப்பு. ஏன்டா நீ பிரின்ஸ்லேயே தான் ஸ்டோரி கேட்பியா, ஃபஸ்ட்டு வந்து பிரின்ஸு அண்டு ரேபிட் ஏதோ ஒன்று கேட்டான், அப்புறம் பிரின்ஸு அண்டு கேட்டு, இப்போ வந்து ஷீப்பா அவனுக்கு, ஆத்தாடி ஏங்க இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தெய்வானா. ஓகே இப்போ வந்து இவனுக்கு பொம்மை வர போடணுமா, தூக்கி போடுறான் பொம்மையை, நான் ஃபஸ்ட்டு பொம்மை வாங்கிப்பா இப்போ தூக்கி போடுறான். ஓகே இந்த பொம்மை ஓகேவா உனக்கு, இப்போ நம்ம வந்து ஸ்டோரி புக் எடுத்து படிக்கணுமா, நண்பர்களே பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணிட்டு அப்புறம் வந்து சப்பி பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, பிரின்ஸு வந்து படுத்துட்டு இருந்தால் அவனால் தூங்க முடியல. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா வந்து சீக்கிரம் போய் தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது, நான் ரொம்ப டர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து ஒரு இதுகிட்ட ஒரு ஷீப்பு கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் வந்து அப்படியே ஏங்க என்னங்க ஸ்கிப்பாகி போயிட்டே இருக்கு, ஏய் மூணு மூணு பொம்மையும் இது என்னை பார்க்குது, ஏங்க
இப்போ நம்ம அந்த குழந்தையோட கால் அடியில் வந்து காலில் விழுந்துட்டோம். டே, ஒரு குழந்தை காலில் உள்ளுற அளவுக்கு அந்த குழந்தை நம்மளை பண்ணி விட்டுருச்சு பார்த்தீங்களா? ஓ மை காட், இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போயிட்டோம். ஓகே, கேம் முடிஞ்சிச்சா? சூப்பர், அருமை. ஆனால் வந்து ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த கேமில் நம்ம இன்னும் அந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணால் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதுவும் நம்ம இன்னொன்று பார்க்கல. ஓகேங்களா? அது வேணும்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து V1 Part 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருங்க. கூடி சீக்கிரம் நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் Part 2 போடுறேன். உங்களுக்கு நாளைக்கே வேணும்னா இன்றைக்கே சொல்லுங்கள் ப்ரோ, நாளைக்கே போட்டுருங்க ப்ரோ Part 2 சொல்லுங்கள், நான் நாளைக்கே கூட போட்டுறேன். ஓகே, பாய் ஃப்ரம் V2G. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. Bye.